ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நோ ஐடியா தமிழ். ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன், நம்ம சேனலில் வந்து இந்த வாரம் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து ரொம்ப வந்து அவசரமாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வரும். அடுத்த வாரம் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நீங்கள் வந்து மூணு வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்கேமி ஃபிங்கர் ட்ராப் வந்து எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு செய்யறதுக்கு இந்த மாதிரி 10 சென்டிமீட்டர் 2 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்கேமி ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆர்கேமி ஷீட் இல்லைன்னு நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம், அதுவே வந்து நல்லா தான் வரும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஈக்குவலாக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஈக்குவலாக வச்சு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து நமக்கு நல்லாவே வரும். இப்போ மறுபடியும் வந்து அதையே திருப்பி இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து மடிக்கும் போது உங்களுக்கு பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும் எப்படி மடிச்சிருக்கேன்னு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து டாட் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டாட் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மடிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயுமே வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு இதை வந்து ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செய்யும் போது மறக்காமல் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது இது மாதிரி உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து மேலே வந்து டாட் இருக்கணும். நம்ம ஒரு சைடு வந்து அந்த டாட் வச்சது வந்து மேலே இருக்கும், இன்னொரு டாட் வச்சது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் செஞ்சது கரெக்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அந்த கார்னர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இது வந்து நம்ம ஆர்கேமி ட்ராகன் செஞ்ச அதே மாதிரி தான் இதையும் செய்யணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ஆர்கேமி ட்ராகன் செய்கிற வீடியோ பார்க்கலீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அதை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். இதை நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணுற போது இது வந்து கொஞ்சம் ஈஸியானவே, அதனால் வந்து இதையே வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இடத்துல இந்த மாதிரி வந்து நாலு சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே திருப்பிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு நம்ம இந்த ஃபோல்டிங்ஸ் வந்து உங்களுக்கே அந்த ஃபோல்டிங் வந்து இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து மடித்து விட்ருங்க. ஸோ நான் மடிக்கிற மாதிரியே நாலு சைடு வந்து மடிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு சைடுமே வந்து மடித்தாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து மடிச்சிருங்க. ஸோ மடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த நாலு டிப்லேயுமே வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நாலு சைடுமே ஈக்குவலாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக மட்டும்தான் ஃபோல்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து குத்துமதிப்பாகவே ஃபோல்ட் பண்ணலாம். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு நாலையுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு சைடுமே வந்து ஈக்குவலாக வந்து மடித்தாச்சு. ஸோ இது மடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து தெரியும் நீங்கள் மடித்தது. ஸோ அந்த அதுக்கு ஈக்குவலாக வந்து வச்சு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மடித்து விட்ருங்க. ஸோ நான் மடிக்கிற மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மடிச்சிட்டேன். ஸோ மடித்ததுக்கப்புறமா இது வந்து பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நாலு சைடுமே வந்து கரெக்டாக வந்து மடிச்சிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு சைடுமே வந்து மடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபிங்கர் ட்ராப் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு மேலே வந்து டிப்பு வந்து தெரியும். ஸோ அந்த டிப்பில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபோல்டிங்ஸ் வந்து மேலே இருக்கிறது வந்து டக்குன்னு வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் ஆயிரும். ஸோ ஃபோல்ட் ஆகும்போது அது ஒரு ட்ராப் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஆர்கேமி ஃபிங்கர் ட்ராப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான், உங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, அதாவது விளையாடுறது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேலையை யூஸ் பண்ணலாம், அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி டிஃப்ரெண்ட் வேலை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும். ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா ஏதோ கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வேல்யூபிளான டைமை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை. Thank you.